அடுத்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான்லாம் பாசிட்டிவா தாங்க இருக்கிறேன், ஆனா என் கூட இருக்கிறவங்க, என் கிட்ட வேலை செய்யறவங்க, என் கூட பழகிறவங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உடனே அவங்க வந்து அதுல என்கிட்ட வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது, என்னதான் பண்றது இல்லைங்களா? இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். சோ இது இன்னைக்கு நம்ம பாத்திரலாம். இப்ப உங்க நண்பர்களாகட்டும், உங்க கூட வேலை செய்யறவங்க, இல்ல யாரோ ஒருத்தங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு அக்கறை எடுத்து, ஒரு உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புனாலன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஏன் நம்ம இதை இப்படி பார்க்க கூடாது? சோ அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல அவங்க கிட்ட ஒரு கிராட்டிடியூடாவே இருப்போம். ஏன்னா நம்ம மேல அக்கறை எடுத்து ஒரு விஷயத்த ஒரு கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை கேட்டுக்கலாம். ஆனா அந்த விஷயத்த நம்ம அதை கேட்டுக்கிட்டு நம்மளுக்கு அது வேணும்னா நம்ம லைஃப்ல, நம்ம பிசினஸ்ல, இல்ல நம்ம வேலைகள்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம அதை விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்த வேலை என்னமோ அதை நம்ம பார்க்க போயிடலாம். ஆனா இங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல 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 இல்ல, அவங்க எப்படி என்கிட்ட சொல்லலாம், நான் முதல்லயே கரெக்டா தான் இருக்கேன், அவங்க எப்படி என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இயற்கையா வருது. அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, அவங்கள வந்து தடுக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க. அப்படி பண்ணும்போது இயற்கையாவே உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க உங்களையும் அறியாமே நீங்க அவங்கள வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் ரொம்ப இவ்வளவு தூரம் போய் அவ்வளவு தூரம் உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா அந்த விஷயம் உங்களோட லைஃப்ல, உங்க பிசினஸ் உங்க வேலையில ஒத்து வருதான்னு கவனிச்சு பாருங்க. ஒத்து வந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒத்து வழியா சரி அப்படின்னு கேட்டு போய்க்கலாம். ஆனா நம்ம சரின்னு கேட்கறதே கிடையாது அவங்க கிட்ட. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்பவுமே ஆர்குமெண்ட் பண்றதுக்கு தான் தயாரா இருக்கும். இல்ல இல்ல அது அப்படி இல்ல, நான் எதுக்காக தான் இதை பண்ணேன், இதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், தேவையே இல்லை, நீங்க எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, உங்களோட பிசினஸ் பத்தி இல்ல உங்களோட வேலையை பத்தி இன்னொருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம், ஒண்ணு அவங்க உங்க மேல இருக்கிற அக்கறையினால அவங்க சொல்றாங்க, எஸ் தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி முடிஞ்சது. ரெண்டாவது, நீங்க அவங்க கிட்ட ஓகே சரி நான் அதை பாக்குறேன், ஃபாலோ பண்றேன், என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்றதுனால ஒண்ணும் கெட்டு போயிருது இல்லை, அதனால ஒன்றும் மாற போறது இல்லை. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுற போறீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். ஆனா நீங்க எப்போ ஒருத்தர்கிட்ட வந்து இல்ல இல்ல இது வந்து இப்படிதான், இது வேற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்க ஆப்போசிட்டா பேசும்போது அவங்க நிறுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்களோட கருத்து உங்ககிட்ட திணிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. ஆனால் நீங்க சொல்றவங்கள சொல்லவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க என்னைக்குமே நிறுத்த மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே நீங்க சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த டாப்பிக்கை பத்தி பேசவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? நன்றி.